Warriors around, don't get caught in the mosh pit. Fuel to the fire, ain't nobody can stop it. Trouble in my city, but you know I'm across it. Got a 40 on my hip and I'm liable to spark it. Throw down these hits, my click is indivisible. I aim, you duck, I squeeze, now you invisible. I'm not afraid of getting physical. All these different chemicals are fogging up my visuals. Bloods on my hands, got slugs on my gunners. Yeah, we notorious, we ain't no runners. Bloods on my hands, got slugs on my gunners. Yeah, we... ஒரு நார்மல் பைக் வாங்கி ஓட்டுற ஃபீலிங் வேற, அண்ட் அதே நேரம் ராயல் என்ஃபீல்டு வாங்கி ஓட்டுற ஃபீலிங் வேற. இந்த பைக்கை ஓட்டும்போது நம்மளுக்கும் வர ஒரு ப்ரைட், அண்ட் இ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எவன் நம்மளை என்ன செஞ்சனான்னு வரும் பாருங்க ஒரு திமுரு, வேற எந்த ஒரு பைக்லையும் கண்டிப்பாக கிடைக்காது. ராயல் என்ஃபீல்டை பொறுத்த மட்டும் பெர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்கிறத விடவும் கெத்துக்காக வாங்குறவங்க தான் ரொம்பவே அதிகம். ஸோ அந்த ரீசன்காகவும் என்னவோ தெரியல, ராயல் என்ஃபீல்டு இப்போ வரைக்கும் ஒரு டெக்காமீட்டர் கொடுக்கல. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்ப்போம். ஸோ மொதல் கியர் போட்டு நீங்கள் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து லோ எண்டில் கொஞ்சம் பவர் தெரியும், பட் அந்த லோ எண்ட் பவர் தெரிஞ்சால் வந்து ஓவரால் தாட்டில் கொடுத்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் வந்து லைக் நம்மளே ஒரு அசம்ஷனில் தான் அந்த ஹோல் பைக்குமே நம்ம ஓட்டிக்கணும், இதுதான் மிட்ரேஞ்சு தான் ஹை எண்டுன்னு. ஏன்னா வந்து இது ரொம்ப ரவ் பண்ணி ஓட்டுற அளவுக்குன்னு அந்த வண்டி கிடையாது. ஸோ ஓவராலாக ஒரு ஸ்மூத்னஸ்ஸாக போயிட்டு இருக்கும் போதே வந்து அடுத்தடுத்த கியர் டவுன் ஷூட் பண்ணி இல்லை அப்ஷூட் பண்ணிகிட்டே போயிருக்கணும் தவிர ரொம்ப ரவ் பண்ணி இருக்கிற அளவுக்கு கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்டு கிடையாது. ஸோ எஸ் லாங் டிஸ்டன்ஸ் தான் கண்டிப்பாக போகலாம், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுக்கு வந்து ஒத்துழைக்கிற அந்த வண்டியோட ஹேண்டில் பார் பொசிஷன் அண்ட் சீட் கம்ஃபர்ட்னு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாலும் வந்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 90 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா நீட்டாக போடலாம். ஸோ அதுக்கு மேலே போகிறது வந்து ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டான ஜர்னியாக தான் இருக்கும். ஏன்னா ஹேண்டில் பாரில் உள்ள வைப்ரேஷன், ஃபுட்பேக்கில் இருக்க வைப்ரேஷன் வந்து ஒரு 90 கிலோமீட்டருக்கு மேலே போனோடனே ரொம்ப கொடூரமாக இருந்தால் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் அந்த இன்ஜினே வந்து ஒரு ஏர்கூல்டு இன்ஜின். ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது வந்து இன்ஜின் வந்து பயங்கரமாக சூடாகும். ஸோ தெரியாதரமாக நான் வந்து இன்ஜினில் லெஃப்ட் சைடில் காலை வச்சு நீங்கள் தட்டிட்டீங்கன்னு வைங்களா பொத்தாலும் பொத்துரும், அந்தளவுக்கு ஒரு ஹீட் ஆகிற இன்ஜின் தான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த வண்டி ஒரு வெயிட் அதிகமான வண்டி. ஸோ அதனால் வந்து சிட்டிக்குள்ளே இதை திருப்புறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு யூ-டர்ன்னா போட்டு அப்படி திரும்புறது அதனால் வந்து மிகவும் கடினமான ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். எஸ் ஒரு ஹைவேல வந்து லாங் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக போகலாம், அதுவும் ஓட்டுறவங்க ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகலாம். பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு வேணால் ஒரு சீட் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் இல்லாதனால ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் ஒரு எரிச்சல் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சஸ்பென்ஷன் செட்டப்னால் வந்து நல்லாவே ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா வந்து நம்ம ஊர் போர்த்தல்ஸ் பம்ப்ஸ் எதுலையுமே வந்து ஒரு டக்குன்னு ஒரு இது இடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் தவிர அந்த இடத்துல வந்து டம்மா டம்முன்னு உள்ள மாதிரி இருக்காது. இட் கேன் ஹேண்டில் ஆல் த போர்த்தல்ஸ் அண்ட் பம்ப்ஸ் வெரி குட். பட் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா வந்து இன்னும் கூட இந்த வண்டியோட சீட்டை நல்லா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ. இன்னும் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் ஒரு கிளச்சுனா வந்து பயங்கர சாஃப்ட். ஈவன் சிட்டிகளுக்குள்ளே ஓட்டினாலும் சரி, நீங்கள் ஹைவேல போனாலும் சரி, ஒரு டயர்னஸ் வந்து கிளச்சு பிடிக்கிறனால வராட்டினாலும் இந்த வண்டியோட கியரிங் ஸ்லாட்டிங் வந்து கொஞ்சம் அப்பப்போ மக்கார் பண்ணும். லைக் எப்படின்னா நீங்கள் கொடுத்துருப்பீங்க, பட் அந்த கியர் வந்து ஸ்லாட்டில் விழாமல் மூத்தாக இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து கியர் மட்டும் ஸ்லாட்டில் விடுறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அண்ட் அதே நேரம் வந்து இந்த வண்டியோட பிரேக் கண்டிபாக பிசியானோ. நம்ம இன்றைக்கி ஓட்டின வண்டி வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் பாண்டில் உள்ளது. ஸோ பேக் வீலில் உள்ள பிரேக் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங். அண்ட் ஈவன் இந்த வண்டியை ஹோலாக நிப்பாட்டுறதுக்கான பவர் வந்து கண்டிப்பாக பேக்கில் இருக்குது. அண்ட் ஈவன் ஃபுல்லாக நீங்கள் பிரேக் அடித்தா கூட அந்த ஏபிஎஸ் லாக்கார அந்த ஃபீல் வந்து பிரேக்கோட ஃபுட் பெக்கில் வந்து ஒரு சொட்டு கூட தெரியாது. பட் கண்டிப்பாக அந்த வீல் நின்றோம். பட் அதுக்கு ஆப்போசிட் வந்து இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டு பிரேக். ஏன்னா வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டு பிரேக்கை வந்து அமைக்கி ஒரு 2 செகண்ட் டிலே ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள டிஸ்க்கு வந்து பைட்டிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எப்பவுமே ஒரு 2 செகண்ட் டிலே வந்து 2 or 3 seconds டிலே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோல் வெயிட்டை நிப்பாட்டுற அளவுக்கு அதுக்கிட்ட பவர் இல்லவே இல்லை. இந்தியாவில் கிளாசிக் பைக்குக்கு கண்டிப்பாக மார்க்கெட் இருக்குன்னு தெரிஞ்சு ராயல் என்ஃபீல்டு பைக் மட்டும் இருக்கலாம், ஈவன் அதில் சக்ஸஸே அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் என்னென்னா வந்து அந்த பேரை இன்னும் கூட இவங்க நல்ல பேரை மாற்றிருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வரைக்குமே வந்து நம்ம ஊரில் நிறைய இடத்துல இதோட சர்வீஸும் சரி, கஸ்டமர் கேரும் சரி, கொஞ்சம் சரியில்லை.
அண்ட் அதே நேரம் வந்து இந்த வண்டியோட ரிலையபிலிட்டியும் வந்து ஒரு பெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஹோண்டா பைக்கில் இருக்க ரிலையபிலிட்டி கூட வர 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 நியூ மாடல் ராயல் என்ஃபீல்டில் இல்லையோன்னு தோணுது. ஈவன் நாங்கள் ஓட்டின வண்டியில் கூட இந்த வண்டியோட வாங்கி 20 days வந்து இந்த வண்டியோட பிரேக் லைட் அண்ட் ஹோல், இந்த வண்டியில் சின்ன சின்ன இந்த இண்டிகேட்டர் லைட்ஸ் இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகாமல் போய் திரும்பி நாங்கள் சர்வீஸ் சென்டரை கொடுத்து தான் இதெல்லாம் மாற்றிட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ சில்ல இந்த மாதிரி ரிலையபிலிட்டி இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி ராயல் என்ஃபீல்டு இதை விற்றாங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஸோ ஒரு நார்மல் பர்சனாக ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் ஒரு லாங் க்ரூசராக இந்த வண்டி பார்க்கும்போது ஒரு பக்கம் சாய்ஸில் இருந்தாலும் இதே ராயல் என்ஃபீல்ட் தான் பண்ண தப்புகளை மீறி ஒரு கரெக்டான ஒரு பைக்காக வந்து புதுமாண்டலா ராயல் என்ஃபீல்ட் மீட்டியரை இறக்கியிருக்காங்க. ஸோ இதில் இல்லாத ஃபியூச்சர்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், முக்கியமாக இதே இன்ஜின்னாலும் வைப்ரேஷன் இல்லாத ஹேண்டில் பார் அண்ட் சேசிக் ஃப்ரேம்னு எல்லாத்தையுமே மாற்றி மீட்டியர் வந்து இதை விடவும் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் பேக்கேஜாக கண்டிப்பாக தெரியுது. ஸோ அதனால் லாங் டிஸ்டன்ஸில் போகலாமா மீட்டியரில்? எஸ் டெஃபினட்டாக இதுலேயும் போகலாம், போக முடியாது நான் சொல்லலை. பட் இதை விட வந்து ஒரு மீட்டியர் வந்து ஒரு 110 kilometers போகும்போது கூட அந்த வைப்ரேஷன் இல்லாத ஒரு ஃபீல், அது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ராயல் என்ஃபீல்டு வித்தவுட் வைப்ரேஷன் இட்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஒரு மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால் வந்து ஒரு கிளாசிக் பைக் நீங்கள் வாங்குறீங்கன்னு ஒரு முடிவு எடுக்கும் போது கண்டிப்பாக போய் மீட்டியாரே ஒரு சாய்ஸை நீங்கள் பாருங்கள். ஏன்னா இதே அது எண்ட் எல்லாமே ராயல் என்ஃபீல்டு தான். ஸோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல பைக் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு புது மாடல் அண்ட் ஃபியூச்சர் லோடர் பைக்காக உங்களுக்கு கிடைக்கலாம்.